ஒரு நபர் நோன்பு வைக்கவே தேவையில்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எப்பா நீ நோன்பே வைக்க தேவையில்லை, நீ எதுக்கு பசித்திருந்து தாகித்திருந்து என்ன பிரயோஜனம், நீ நோன்பே வைக்கவனா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. யார் தெரியுமா, ஒருத்தர் நோன்பு வைப்பாரு, நோன்பு வச்சுக்கிட்டு தொழுக மாட்டாரு, திக்ர் செய்ய மாட்டாரு, குரான் எடுத்து ஓத மாட்டாரு, ஆனா புறம் பேசுவாரு, அடுத்த வீட்டு கதையை பேசுவாரு, இவங்க வீட்டு கதையை பேசுவாரு, அசிங்கமாக பேசுவாரு, சினிமா பார்ப்பாரு, இசை கேட்பாரு, எல்லா பாவங்களையும் செய்வாரு. நோன்புக்குண்டான மகத்துவத்தையே அவர் புரிஞ்சிக்காம வெறும் சஹருக்கு எந்திப்பாரு, எந்திரிச்ச உடனே சாப்பிடுவாரு, அப்படி படுத்து தூங்குவாரு, 12 மணிக்கு எந்திப்பாரு, எடுத்து வீடியோ பார்ப்பாரு, அல்லது போன் பார்ப்பாரு, அல்லது டிவி பார்ப்பாரு. அசருடைய நேரம் வரும், பள்ளிவாசல கஞ்சி ஊற்றுவாங்க, வந்து கஞ்சியை வாங்குவார், வந்து நோன்பை திறப்பார், அப்புறம் நைட்லாம் ஊர் சுத்த போயிடுவார், நல்ல எல்லார்ட்டையும் உட்காந்து கதை பேச போயிடுவார். இப்படி நோன்பு பிடிக்கிறவங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நோன்பு அல்லாஹுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. நோன்புனா என்னங்க, நோன்புனா என்ன, நோன்புடைய ஜீனத் அலங்காரம்னா என்ன தெரியுமா, இபாதத்துகளை கொண்டு அலங்கரிக்கணும், நம்மளை அலங்கரிக்கிறது கிடையாது. நோம்புடைய காலத்தில் ஸ்ப்ரே போடுறது, நோம்புடைய காலத்தில் அப்படி கண்மை போடுறது, மேக்கப் பண்ணுறது, இது நோம்புடைய காலத்தில் இந்த அலங்காரம் என்பது மக்ரூ, இந்த அலங்காரம் மக்ரூ. நோம்புடைய காலத்தில் எந்த அலங்காரம்னா, குரான் எடுத்து ஓதணும், இஸ்திக்பார் செய்யணும், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யணும், தௌபா செய்யணும், இது போன்ற அலங்காரங்கள் இபாதத்துகள் அமலை கொண்டு நோம்பை அலங்கரிப்பது தான் சுன்னத். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இப்படி யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க நோன்பு வைக்க தேவையே இல்லைன்ட்டாங்க. நீ தொழுகிறது இல்லை, இபாதத்து இல்லை, அமல் இல்லை, ஊர் கதை உலக கதை புறம் பேசுற, பாவங்கள் செய்யற, நோன்பு காலங்களை நீ மதிக்கிறதே இல்லைன்னா நீ நோன்பே வைக்கவேனா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இப்போ நோன்புடைய காலத்தில் முழுக்க 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 இபாதத்துகள், குரானுடைய திலாவத், குரானை ஓதுறது, தஸ்பீஹ், இஸ்திகஃபார், இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை நம்மளே மாற்றிக்க இன்ஷாலாம் முயற்சி பண்ணணும். இப்போ சஹருடைய நேரத்தில் சாப்பிட்டோமா, ஃபோனை நோண்டினோமா, டிவியை பார்த்தோமா, அப்படி படுத்து தூங்கினோமான்னு இருக்கக்கூடாது. சஹருடைய நேரம் என்பது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம். சஹர் சாப்பிட்ட உடனே இஸ்திக்ஃபார் செய்ய உட்கார்ந்தோம், அஸ்தஃகஃபிர்லா அஸ்தஃகஃபிர்லா அஸ்தஃகஃபிர்லான்னு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். அந்த இஸ்திக்ஃபாருடைய சத்தம் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான சத்தம். நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு அப்படியே நேரத்தை நம்ம ஓட்டக்கூடாது. இத்தனை ரமலான்கள் போயிட்டு, இத்தனை நோன்புகள் போயிட்டு அப்படியே நம்ம ஓட்டிட்டோம், இனி வரக்கூடிய ரமலான்களில் சஹர் வச்சு முடித்த உடனே தஸ்பீஹை தூக்கிடணும். தஸ்பீஹை தூக்கி அஸ்தஃகஃபிர்லா அஸ்தஃகஃபிர்லான் இஸ்திக்ஃபாரை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா அந்த சப்தம் அல்லாஹுக்கு பிரியமான சப்தம். அல்லாஹுக்கு பிரியமான சப்தம் ஒரு இடத்திலிருந்து வந்தால் அந்த இடத்தில் வரக்கத்துகள் வரும், முசீபத்துகள் நீங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன், வலாக்கிபத்துலில் முத்தகீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன், அம்மா பாத். ஃபகத் காலா அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக, மேலும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள் மற்றும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே, மாணவ மாணவிகளே, தாய்மார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஷாபானுடைய மாதம் நிறைவடைந்து இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்தை இன்னும் ஒரு சில நாட்களில் அடைய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பேரன்புக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதம் என்றாலே நோன்பு, நோன்பு தான் ரமலான் மாதத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம். எதுக்கு அல்லாஹு தாலா நோன்பை நமக்கு கடமையாக்குனா, ஏன் நோன்பு பிடிக்க சொல்லணும், காலையில் ஆரம்பித்து
சாயங்காலம் வரைக்கும் பசித்திருந்து தாகித்திருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம நம்ம ஏன் பட்டினியா கடக்கணும்? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக வேண்டினால் நான் நோன்பை உங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான். அப்ப நோன்பு பிடிக்கிறது மூலியமாக அல்லாஹு மீது உண்டான பயம் அச்சம் நமக்கு அதிகரிக்கும். தக்குவானா என்ன, இறையச்சம்னா என்ன? பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கணும், நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யணும். பாவத்தை விட்டு எப்ப தவிர்ந்திருப்போம், நன்மையான காரியங்கள் எப்ப நமக்கு அதிகரிக்கும்னா இந்த நோன்பின் மூலியமாக. அல்லாஹு தஆலா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக வேண்டி இந்த நோன்பை நான் உங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப 30 நோன்பு நம்ம வைக்கிறது மூலியமாக ரமலானுடைய மாதத்துல அல்லாஹுக்காக வேண்டி பசித்திருந்து தாகித்திருப்பது மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்ன? தக்குவா, இறை அச்சத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தில் விதைக்கிறான். யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருமே நம்மளை கண்காணிக்க மாட்டாங்க அப்படின்ற நினைப்புல எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்கன்ற நிலைமை வந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி பயந்து பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்கிறோமா இல்லையா, இதுதான் தக்குவா. இந்த தக்குவாவை தான் இந்த ரமலான் நமக்கு அதிகமாக்கி தருது, இந்த நோன்பு நமக்கு அதிகமாக்கி தருது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, யார் ரமலானுடைய மாதத்தில் நன்மை எதிர்பார்த்து தராவிகை தொழுகிறோம், ஆஹா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நன்மை கிடைக்குது, நோம்பு பிடிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நன்மை கிடைக்குது, இப்படி நன்மை எதிர்பார்த்து எதிர்பார்த்து யார் நோம்பு பிடிக்கிறாரோ, இரவெல்லாம் நின்று வணங்குறாரோ, அல்லாஹுடைய இபாதத்திலும் அமலிலும் யார் இருக்கிறாரோ, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ நோன்பு என்பது அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம். எதிலிருந்து கேடயம்? பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய கேடயம். அதே நேரத்தில் நாம் செய்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலான் மாதத்தில் நாம் நோட்கக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லஹூஃபு ஃபமி ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி தஆலா மின் ரீஹில் மிஸ்க். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான், நோன்பு பிடிக்கும் போது அவனுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய துர்நாற்றம் ஒரு மாதிரி வாடை அடிக்கும். நம்ம தண்ணி குடிக்கலை, நம்ம சாப்பிடலை அப்படின்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அந்த துர்நாற்றம் என்பது அல்லாஹுவிடத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்து தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு நோம்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் என்பது கஸ்தூரி வாடையை விட அல்லாஹுவிடத்தில் சிறந்ததான். கஸ்தூரி எவ்வளோ மணக்கும், எவ்வளோ வாசனை இருக்கும், அந்த வாசனையை விட அல்லாஹ் எந்த வாசனை விருப்பப்படுறான்? அவனுக்காக வேண்டி பசித்திருந்து, அவனுக்காக வேண்டி நோம்பிருந்து, அவனுக்காக வேண்டி தாகித்திருந்து ஒரு நாள் முழுக்க தன்னை கட்டுப்படுத்தி வாழ்றானே ஒரு மொமின், அந்த மொமினுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய வாடை கஸ்தூரியை விட சிறந்தது என்று அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான மூன்று சப்தங்கள், சவுண்டு அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த சவுண்டு என்னன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்து அஸ்வாத்தின் யுஹிப்புல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா மூன்று சத்தத்தை ரொம்ப பிரியப்படுறான். மூணு சத்தம், அந்த மூணு சத்தம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான சத்தம். அதுல முதலாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சௌத்து திக், சேவலுடைய சத்தம். சேவல் கூவுதா இல்லையா, குக்கரக்கோன்னு கூவுதில்ல, அந்த சத்தம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சேவல் வந்து பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே கூவும். இந்த சேவல் கோழிலாம் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அதிகாலையில் சஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் சேவல் கூவும். சேவல் ஏன் கூவுது தெரியுமா? ஏன் கூவுது சேவல்? மலக்குமார்களை பார்க்கும் பொழுது சேவல் கூவும். கலங்கத்தால் கூவுதா இல்லையா சேவல்? நம்ம காலையில் எந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்து வீட்டிலலாம் சேவல் கத்தும். ஏன் கத்தும்னா, மலக்குமார்களை பார்க்கும் பொழுது அந்த சேவல் என்பது கூவ ஆரம்பிச்சிடும். அதான் சேவல் வளர்க்குறது வீட்டில் பரக்கத்து.
இமாம்கள் சொல்கிறாங்க, நம்ம சேவல் வளர்க்குறோன்னு வைங்களை வீட்டுக்கு, வீட்டில் சேவல் வளர்க்குறதே பரக்கத்து. அந்த பரக்கத்து என்பது அருள் வாசல்களை நமக்கு திறந்து வைக்கும் என்று இமாம்கள் கிதாபுகளை, நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. சேவல் வளர்க்குறதே பெரிய பரக்கத்து. இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, சேவலை விட நம்ம முட்டாளாக இருக்கிறோம். சேவலை விட யார் முட்டாள்? நம்ம முட்டாள். லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வாங்களா, ஐயுகல் வலதுன்ற கிதாபில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. லுக்மான் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வாங்க, லா யகூன வீக்கு அக்கியசு மின்க, எப்பா நீ சேவலை விட முட்டாளாக இருக்கிற. நம்ம எல்லாருமே சேவலை விட முட்டாள். ஏன் தெரியுமா? இமாம் சொல்றாங்க, யுனாதி பி அஸ்ஹாரி வாந்த நாயிம், அது காலங்காத்தால சஹருடைய நேரத்தில் அதனுடைய பாக்கியத்தை கருதி சஹருடைய நேரத்திலே அது கூவுது, தகஜத்துடைய நேரத்திலே அது எந்திரிச்சிருது. ஆனால் அந்த நாயும் நம்ம எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சஹருடைய நேரம் என்பது, தகஜத்துடைய நேரம் என்பது எல்லா விதமான பாக்கியங்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரம். தகஜத்துடைய நேரம் என்பது அல்லாஹு தாலா முதல் வானத்தில் இறங்கி வந்து கேட்குறான், அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா என்கிட்ட ஏதாவது பாவம் மன்னிப்பு கேட்குறியாப்பா, நான் மன்னிக்கிறேன், ரிசுக்கு வேணுமா, நான் ரிசுக்கு தர்றேன், நோய் இருக்குதா, அந்த நோயை நாசிப்பாக ஆக்கி தர்றேன்னு அல்லாஹு தாலா அதிகாலையில் வந்து கேட்குறான். அதிகாலையில் சேவல் எந்திக்குது. ஆனால் மனுஷன் நம்ம எல்லாம் தெரிஞ்சு நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதான் இமாம் சொன்னாங்க, சேவலை விட மனிதன் அடிமுட்டாளாக இருக்கிறான். லுக்மான் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, சேவலை விட நீ முட்டாளாக மாறிடாத. காலங்காத்தால் எந்திரிச்சு தகஜத்தொழுகு, காலங்காத்தால் எந்திரிச்சு அல்லாஹ்விடத்தில் கேளு, அவன் அருள்வாசலை திறந்து வைத்திருக்கிறான் என்று லுக்மான் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க. அப்போ அல்லாஹுக்கு பிடிச்ச சத்தம் என்ன? சேவலுடைய சத்தம். இது முதலாவது. ரெண்டாவது, அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச சத்தம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸௌத்துல்லதி யக்ரஉல் குர்ஆன, குர்ஆனை ஓதக்கூடிய சப்தம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எப்போவுமே குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஓத தெரியலன்னா நம்ம பிள்ளைகளையாவது ஓத சொல்லணும். பிள்ளைகளை எவ்வளோ வேலையாகிறோம், காய்கறி ஏடு, ஃப்ரிட்ஜை துற, பால் பாக்கெட் ஏடு, டீயை போடு, தோசையை ஊற்று, வீட்டை கூட்டு, புக் எடுத்து படி, எவ்வளோ வேலையே பிள்ளைகளுக்கு நம்ம ஏவுறோம். ஆனால் குர்ஆனை ஓத நம்ம சொல்கிறோமானா மோஸ்ட்லி அதிகமான பெற்றோர்கள் இன்னைக்கு குர்ஆனை ஓதுறதுக்கு ஏவுறதில்லை. குர்ஆன் ஓதுமா, எடுத்து கொஞ்சம் ஒரு யாசினை ஓது, கொஞ்சம் பக்ரா சூராவை எடுத்து ஓது, வாக்கியம் ஓது, ஆஹா அந்த பழக்கமே இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு என்ன செய்யற நம்ம, டிவியில் கிராத்தை போட்டு விட்டு அலஹம்துலான்னு உட்காந்துடுறோம். அந்த கிராத்தை விட அல்லாஹு தாலா நம்ம ஓதக்கூடிய கிராத்தை தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வீடுகளில் வந்து குர்ஆனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், பரக்கத்துகள் வரும், முசீபத்துகள் நம்ம வீட்டை விட்டு போயிடும். என்னைக்கு குர்ஆனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோ அந்த வீடை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த வீட்டில் உள்ளவங்களை அல்லாஹ் பிரியப்படுறான். மலக்குமார்கள் வீட்டுக்கு வர்றாங்க, பரக்கத்துகளை கொண்டு வர்றாங்க. வீட்டில் உள்ள சைத்தா முசீபத்து தருத்திரியம் அனைத்தும் நம்ம வீட்டிலிருந்து வெளியே போயிடும். அப்போ குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக நம்ம மாறணும். நமக்கு ஓதத்தெல்லாம் நம்ம பிள்ளைகளை ஓத சொல்லணும், பிள்ளைகளை ஓதுமான்னு சொல்லணும். ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு பத்து நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் கேட்கணும். இன்னைக்கு சினிமாவுடைய சத்தமும் நாடகத்துடைய சத்தமும் சினிமா பாடல்களுடைய சத்தமும் இதுதான் நம்ம வீட்டில் அதிகமாக கேட்குது. ஆனால் குர்ஆனுடைய சத்தம் கேட்குறதே இல்லை. குர்ஆனுடைய சத்தம் கேட்குற வீடுகளை, அந்த நபர்களை அல்லாஹு தாலா பிரியப்படுறான்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னார். அடுத்து மூணாவது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸௌத்துல் முஸ்தஃபீரின பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில், நம்ம சஹருக்கு எந்திப்போம்ல, அந்த சஹருடைய நேரத்தில் யார் அல்லாஹு விடத்தில் இஸ்திகஃபார் செய்கிறாளோ, தான் செஞ்ச பாவங்கள், தான் செஞ்ச அட்டூழியங்கள், தான் செஞ்ச அநியாயங்கள் இதெல்லாம் நினச்சி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு மன்னிச்சுன்னு அல்லாஹ்விடத்தில் சஹருடைய நேரத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ, யார் சஹருடைய நேரத்தில் இஸ்திகஃபார் செய்கிறாங்களோ, அந்த சத்தம் அல்லாஹுக்கு மிக பிரியமான சத்தம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சஹருடைய நேரத்தில் சாப்பிட்டோமா, ஃபோனை நோண்டினமா, டிவியை பார்த்தோமா, அப்படி படுத்து தூங்கினோமான்னு இருக்கக்கூடாது. சஹருடைய நேரம் என்பது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம். சஹர் சாப்பிட்ட உடனே இஸ்திகஃபார் செய்ய உட்கார்ந்தோம், அஸ்தஃகஃபிருல்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ்ன்னு அதிகமாக இஸ்திகஃபார் செய்யணும். அந்த இஸ்திகஃபாருடைய சத்தம் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான சத்தம். நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு அப்படியே நேரத்தை நம்ம ஓட்டக்கூடாது.
இத்தனை ரமலான்கள் போயிட்டு, இத்தனை நோன்புகள் போயிட்டு அப்படியே நம்ம ஓட்டிட்டோம். இனி வரக்கூடிய ரமலான்களில் சஹர் வச்சு முடித்த உடனே தஸ்பீகை தூக்கிடணும். தஸ்பீகை தூக்கி அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சப்தம் அல்லாஹுக்கு பிரியமான சப்தம். அல்லாஹுக்கு பிரியமான சப்தம் ஒரு இடத்திலிருந்து வந்தால் அந்த இடத்தில் பரக்கத்துகள் வரும், முசீபத்துகள் நீங்கும். அப்போ அல்லாஹுக்கு பிடிச்ச சத்தம் என்பது சேவலுடைய சத்தம். அல்லாஹுக்கு பிடிச்ச சத்தம் என்பது குர்ஆன் ஓதக்கூடிய நபருடைய சத்தம். அல்லாஹுக்கு பிடிச்ச சத்தம் என்பது சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வருடைய சத்தம். இந்த மூணு சத்தம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபர் நோன்பு வைக்கவே தேவையில்லைன்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. எப்பா நீ நோன்பே வைக்க தேவையில்லை, நீ எதுக்கு பசித்திருந்து தாகித்திருந்து என்ன பிரயோஜனம், நீ நோன்பே வைக்கவனா என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. யார் தெரியுமா, ஒருத்தர் நோன்பு வைப்பார், நோன்பு வச்சுக்கிட்டு தொழுக மாட்டார், திக்ர் செய்ய மாட்டார், குர்ஆன் எடுத்து ஓத மாட்டார், ஆனால் புறம் பேசுவார், அடுத்த வீட்டு கதையை பேசுவார், இவங்க வீட்டு கதையை பேசுவார், அசிங்கமாக பேசுவார், சினிமா பார்ப்பார், இசை கேட்பார், எல்லா பாவங்களையும் செய்வார். நோன்புக்குண்டான மகத்துவத்தையே அவர் புரிஞ்சிக்காம வெறும் சஹருக்கு எந்திப்பார், எந்திரிச்ச உடனே சாப்பிடுவார், அப்படி படுத்து தூங்குவார், 12 மணிக்கு எந்திப்பார், எடுத்து வீடியோ பார்ப்பார், அல்லது ஃபோன் பார்ப்பார், அல்லது டிவி பார்ப்பார். அசருடைய நேரம் வரும், பள்ளிவாசலில் கஞ்சி ஊற்றுவாங்க, வந்து கஞ்சியை வாங்குவார், வந்து நோன்பை திறப்பார், அப்புறம் நைட்லாம் ஊர் சுத்த போயிடுவார், நல்லா எல்லாருமே உட்காந்து கதை பேச போயிடுவார். இப்படி நோன்பு பிடிக்கிறவங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நோன்பு அல்லாஹுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. நோன்புனா என்னங்க, நோன்புனா என்ன, நோன்புடைய ஜீனத் அலங்காரம்னா என்ன தெரியுமா, இபாதத்துகளை கொண்டு அலங்கரிக்கணும். நம்மளை அலங்கரிக்கிறது கிடையாது. நோம்புடைய காலத்தில் ஸ்ப்ரே போடுறது, நோம்புடைய காலத்தில் அப்படி கண்மை போடுறது, மேக்கப் பண்ணுறது, இது நோம்புடைய காலத்தில் இந்த அலங்காரம் என்பது மக்ரூ. இந்த அலங்காரம் மக்ரூ. நோம்புடைய காலத்தில் எந்த அலங்காரம்னா குர்ஆன் எடுத்து ஓதணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யணும், தௌபா செய்யணும். இது போன்ற அலங்காரங்கள் இபாதத்துகள் அமலை கொண்டு நோம்பை அலங்கரிப்பது தான் சுன்னத். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இப்படி யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க நோன்பு வைக்க தேவையே இல்லைன்ட்டாங்க. நீ தொழுகிறது இல்லை, இபாதத்து இல்லை, அமல் இல்லை, ஊர் கதை உலக கதை புறம் பேசுகிற, பாவங்கள் செய்கிற, நோன்பு காலங்களை நீ மதிக்கிறதே இல்லைன்னா நீ நோன்பே வைக்கவேனா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இப்போ நோன்புடைய காலத்தில் முழுக்க 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 இபாதத்துகள், குர்ஆனுடைய திலாவத், குர்ஆனை ஓதுறது, தஸ்பீஹ், இஸ்திக்ஃபார், இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை நம்மளே மாற்றிக்க இன்ஷாலாம் முயற்சி பண்ணணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, மஞ்சாவச அர்பாயின, ஒரு மனிதனுக்கு 40 வயசு கடந்துட்டு அல்லது 40 வயசு வந்துட்டு, இப்போ உங்களுக்கோ அல்லது எனக்கோ இங்கே 40 வயசு உள்ளவங்க இருக்கலாம், அல்லது 40 வயசை கடந்தவங்களும் இருக்கலாம். ஒருத்தருக்கு மஞ்சாவச அருபாயின, 40 வயசு வந்துட்டு அல்லது 40 வயசை கடந்துட்டார். இப்போ இவர் என்ன யோசிக்கணும்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலம் யஹலிபு கைருஹு அலா ஷர்ரிஹி, தனக்கு நன்மை அதிகமாக இருக்குதா தீமை அதிகமாக இருக்கிறான்றது யோசிக்கணும். எப்படி, 40 வருஷம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கேன், நன்மை அதிகமாக செஞ்சுருக்கனா அல்லது தீமை அதிகமாக செஞ்சுருக்கனா, பாவங்கள் அதிகமாக செஞ்சுருக்கானு யோசிக்கணும். ஒருத்தர் யோசித்து பார்த்து என் வாழ்நாள் முழுக்க தொழுகை இல்லை, இபாதத்தில்லை, அமல் இல்லை, பாவங்கள் தான் அதிகமாக இருக்குதுன்னு அவருக்கு தோணுச்சுன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் யத்த ஜஹஸ் இலன்னார், அவர் நரகத்துக்கு தயாராகட்டும் என்று சொன்னார். 40 வயசு தான் கணக்கு. அந்த 40 வயசில் நமக்கு சொர்க்கமா நரகமான்றத நம்மளை நம்மளே சுய பரிசோதனை செய்ய சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு 40 வயசை கடந்துட்டு 40 வயசை அடைஞ்சிட்டாங்க நிறைய பேர். அப்போ நம்ம யோசிக்கணும், இத்தனை காலமாக நம்ம என்ன செஞ்சோம், இனிமேல் என்ன செய்ய போகிறோம், இத்தனை காலமாக பாவங்கள் செஞ்சால் தௌபா செஞ்சு மீண்டு நன்மையான காரியங்களை செய்யணும், இத்தனை காலமாக நம்ம நன்மைகள் அதிகமாக செஞ்சிட்டா இன்னும் அதிகமாக நன்மைகளை சேர்க்க ஆரம்பிக்கணும். பொதுவாகவே ரமலான் என்பது இந்த நோன்புடைய காலம் இருக்குது, இது வந்து நிம்மதியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். ரமலான் நோன்பு என்பது நமக்கு நிம்மதியை பெற்றுத்தரும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மனுஷனுக்கு நிம்மதி என்பது எங்கே இருக்குது, எதில் இருக்குது, காசு பணங்களில் நிம்மதி இருக்குதா, வீடு இருக்குது, மாளிகை இருக்குது,
பங்களா இருக்குது, கை நிறைய செல்வம் இருக்குது, கழுத்து நிறைய நகை இருக்குது, இது எல்லாமே நம்முடைய உடலுடைய சுகத்தை அதிகப்பறிக்கும். இதெல்லாமே நம்முடைய உடலுக்கு சுகம். ஒருத்தர் கழுத்து நிறைய நகை போட்டிருக்காரு, உடலுக்கு சுகம். ஏசியில் உட்கார்ந்துருக்கிறாரு, உடலுக்கு சுகம். நல்ல மெத்த சோஃபாவில் உட்கார்ந்துருக்கிறாரு, உடலுக்கு சுகம். ஆனால் மனசுக்கு சுகமும் மனசுக்கு நிம்மதியும் எதில் இருக்குன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பி திக்ர் இல்லாஹி தத்மஇன்னல் குலூப். மன நிம்மதி என்பது, மனசுல மகிழ்ச்சி என்பது அல்லாஹுடைய திக்ரில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப திக்ரில தான், அமல்ல தான், இபாதத்துல தான் மன நிம்மதி என்பது அல்லாஹு தஆலா வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? மனசு நிம்மதி எதில் தேடுறோம்? 2 மாசம் போனா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறோம், 1-3 மாசம் போனால் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறோம், கையில் காசு வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம், ஒரு வீடு கட்டினா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம், நம்ம கணவர் இப்படி மாறிட்டால் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கலாம், பிள்ளை பிறந்துட்டால் சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, இது நடந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், அது நடந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அது நடந்துமே நிம்மதி இருக்காது, அது நடந்துமே நிம்மதி இருக்காது. சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி என்பது அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டிய அமல்களிலும் இபாதத்திலும் திக்ரில் தான் இருக்குது. ஒருத்தன் போய் நம்ம சொல்கிறோம், எப்பா இந்த இடத்துல புதையல் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அவன் இங்கே தோண்டாமல் வேற எங்கேயே போய் தோன்றான், அவனை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? முட்டான்னு சொல்லுவோம். அப்போ நிம்மதி என்பது எதில் இருக்குது? காசு பணங்களில் இல்லை. அல்லாஹ் நிம்மதியை காசு பணங்களில் வைக்கலை. வீடு, மாளிகை, பெரிய பெரிய காரு, பங்களா, இதில் அல்லாஹு தஆலா நிம்மதியை வைக்கலை. நிம்மதி என்பது அவனுடைய திக்ரில் தான் வச்சுருக்கான். அப்போ எங்கே நிம்மதி வேணுமோ, எங்கே மகிழ்ச்சி வேணுமோ அங்கே தான் தேடணும். அப்போ அல்லாஹுடைய திக்ரிலையும், அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோட்பதிலும், அல்லாஹுவை தஸ்பீக செய்கிறதுலையும், அல்லாஹுக்காக வேண்டி நம்ம இஸ்திகஃபார் செய்கிறதுலையும், அவனுடைய இபாதத்துகள் அமலில் தான் அல்லாஹு தஆலா நிம்மதியான வாழ்க்கையை வச்சிருக்கான் என்பதை புரிந்து கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அமல்களை அதிகப்படுத்துங்க, இபாதத்தை அதிகப்படுத்துங்க, இஸ்திகஃபார் அதிகப்படுத்துங்க. ஏதோ ஏனோ தானே இருந்துடக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சோம், தூங்கணும், இப்படியே நம்முடைய நோன்பு போயிடக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணால், சரியாக கழிச்சா, இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். சில இமாம்கள் கிதாபில் எழுதுகிறாங்க, ஒரு மனிதனுக்கு வந்து டர்னிங் பாயிண்ட், வாழ்க்கையினுடைய மாற்றம் எப்போ ஏற்படுனா, 3 விஷயம். 1, சபேபராத்துடைய இரவுலேருந்து அல்லாஹு தஆலா மாற்றத்தை கொடுப்பான். 2, லைலத்துல் கதருடைய இரவுலேருந்து அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான். அப்படி இல்லைன்னா, இந்த ரமலானுடைய 30 நோன்பு நோற்று அல்லாஹுக்காக வேண்டி இபாதம் செஞ்சு தன்னுடைய மனதை பரிசுத்தப்படுத்தி அழகாக ஒருத்தர் இருந்தார்னா, அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பான். அப்போ இந்த 3 விஷயங்களில் முக்கியமானது இந்த நோன்பு. நோன்பு மூலியமாக அடுத்த இந்த வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம், ரொம்ப சிரமப்பட்டோம், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு, இப்படிலாம் நம்ம இருந்துட்டோம், இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிச்சி அல்லாஹுக்கு இபாதம் செஞ்சு இருந்தால், அடுத்த வருஷங்கள் அல்லாஹு தஆலா மென்மேலும் பரக்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் நம்ம நினச்ச வாழ்க்கையை அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அதுக்கு இந்த நோன்பு என்பது, ரமலான் என்பது ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ரமலான் மாதத்தை ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப பக்குவமாக பயன்படுத்தி, ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நசீபு அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.